வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எல்இடி ஸ்க்ராலிங் போர்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ இதை உங்களுக்கு சும்மா டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயோ இல்லை மொபைல் சார்ஜர்லேயோ கனெக்ட் பண்ணால் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஸ்பிளேயாக ஸ்டார்ட் ஆயிரும். இது ரொம்ப சின்ன சர்க்யூட் தான், இதை யார் வேணால் பண்ணலாம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அட்ரினோ நானோ. ஸோ இதுதான் இந்த அட்ரினோ நானோ. அடுத்தது ஒரு 3 வோல்ட் பேட்டரி ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு 1K ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 8 பீசஸ் நமக்கு வேணும். இந்த பார்ட்ஸோட நேம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது ஒரு PCB கூட எடுத்துக்கலாம். இதில் நம்ம சால்டரிங் பண்ணலாம் எல்இடிஸை. ஸோ அடுத்தது நம்ம டிஸ்பிளேயில் ஃபிட் பண்ணுறதுக்காக 64 எல்இடிஸ். நான் வந்து ரெட் கலர் இங்கே யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிமாஸ் பேட்டரி, அதாவது 3 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை டெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு. ஸோ இந்த எல்இடியில் பெரிய பின் வந்து பாசிட்டிவ், சின்ன பின் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி எல்லா எல்இடிஸும் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லா எல்இடிஸும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு PCB போர்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து எல்இடிஸை இன்செர்ட் பண்ணலாம் உள்ள. ஸோ இந்த மாதிரி எல்இடிஸ் இன்செர்ட் பண்ணிட்டேன். ஒரு எல்இடி இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்தது நீங்கள் இப்படி ஒரு 8 LEDs இன்செர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ 8 LEDs இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பின்னாடி திருப்பிக்கோங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சால்டரிங் பண்ணிடுங்க. எல்இடியில் இருக்க 2 பாயிண்ட்டும் சால்டரிங் பண்ண வேண்டாம். எனி 1 பாயிண்ட், அதாவது பாசிட்டிவ் இல்லையா நெகட்டிவ். நான் வந்து இதில் நெகட்டிவ் பின்னை சால்டரிங் பண்ணுறேன். ஸோ எல்லா எல்இடிஸோட நெகட்டிவ் பின்னை மட்டும் சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சால்டரிங் பண்ண பென்ஸை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெண்ட் பண்ண எல்இடியோட நெகட்டிவ் பின்னையும் முன்னாடி இருக்கிற எல்இடியோட நெகட்டிவ் பின்னையும் சேர்த்து சால்டரிங் பண்ணிடலாம். சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக நெகட்டிவ் பெண்ணை மட்டும் பெண்ட் பண்ணி சால்டரிங் பண்ணியாச்சு இந்த மாதிரி. ஸோ அடுத்து இந்த மாதிரி எல்லா எல்இடிஸும் இன்செர்ட் பண்ணி எல்லாத்தையும் அதே மாதிரி சால்டரிங் பண்ணிடுங்க. 8 ரூபா 64 LEDs இன்செர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க, பெரிய ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சால்டரிங் பண்ணாத பின்னை வந்து இந்த மாதிரி வென் பண்ணுங்க.
ஸோ இந்த பென்ச் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது அதே மாதிரி சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சால்டரிங் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி எல்லா பின்ஸையும் அதே மாதிரி பண்ணிடலாம் அது கூட. ஸோ எல்லா பின்ஸும் அதே மாதிரி சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ 1K ரெசிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதோட பின்ஸை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எல்இடியோட பாசிட்டிவ் பின்ஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு மட்டும் இன்சர்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதோட பாசிட்டிவ் பின்ஸ் இந்த சைடு இருக்கு. ஸோ அதை இன்சர்ட் பண்ணி அதோட பாசிட்டிவ் பின்ன கட் பண்ணி இந்த ரெசிஸ்டரோட சேர்த்து சீரியஸ் கனெக்ஷன்ல கொடுத்துடலாம். ஸோ வாங்க இது சால்டரிங் பண்ணிடலாம் அதே மாதிரி. சால்டரிங் பண்ணியாச்சு அதையும். அதை கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா பென்ஸை. ஸோ மிச்சம் இருக்கிற இந்த மிச்சம் 7 ரூபாக்கும் அதே மாதிரி பண்ணிடலாம். நெகட்டிவ் சைடு பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் இந்த மாதிரி ரெசிஸ்டர் சால்டரிங் பண்ணணும். ஸோ சால்டரிங் பண்ணியாச்சு நம்ம. பாசிட்டிவ் சைடு ஃபுல்லாக ரெசிஸ்டர்ஸ் வச்சு சால்டரிங் பண்ணிட்டோம். ஸோ பிரெட் போர்ட் ஜம்பர் கனெக்டர்ஸ் இந்த மாதிரி பின்ஸ் இருக்கும், இதை வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பின்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இந்த சைடில் ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க அந்த பின்ஸ் நகராமல் இருக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் அர்டினோ போர்டை ப்ரோக்ராம் பண்ணலாம் வாங்க. ஸோ இது அர்டினோ நானோ. இந்த போர்டு வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கான யூஎஸ்பி கேபிளும் கூடையே சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ இதை அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா சிஸ்டம் வச்சு ப்ரோக்ராம் பண்ணலாம். நான் வந்து ஃபோன் வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஸோ அதனால் ஓடிசி கேபிள்னு எடுத்து அதை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோனில் அட்ரினோ ட்ராய்டு அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த ப்ரோக்ராமை டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஆப்பில் பேஸ்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹாய் அப்படின்னு வர வேண்டாம், வேற ஏதாவது குட் மார்னிங் இல்லை உங்கள் டேம் வரணும் அப்படின்னா அதுக்கும் நான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறதுக்கு அந்த ஷாக் சிம்பிள் மாதிரி இருக்கும், அந்த ப்ளஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் போர்டு சேஞ்ச் பண்ணணும் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. செட்டிங்ஸில் போய் போர்ட் டைப்பில் போங்க. அதில் அட்ரினோ அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். சிஹெச் 404 அப்படின்னு ஒன்று இல்லை 304 அப்படின்னு இருக்கும், செலக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறதா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரோக்ராம் ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம போர்டுக்குள்ளே நம்ம போட்ட ப்ரோக்ராம் இருக்கு. ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாதிரி பின்ஸ் இருக்கும். ஸோ இதை எப்படி அந்த நம்ம சால்டரிங் பண்ண எல்இடிஸ் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான சர்க்கியூட்டை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இந்த சர்க்கியூட் படி நம்ம அந்த எல்இடிஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதே யூஎஸ்பி கேபிளை நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மொபைல் சார்ஜரில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இதில் வேறு ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் நேம் இல்லை உங்கள் ஆஃபீஸ் நேம் அந்த மாதிரி வேறு எந்த நேம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ப்ரோக்ராம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.